ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு குரு இண்டிகே சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது திருப்பதிக்கோட ஊர்வலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆண்டுதோறும் திருமலை திருப்பதியில் நடக்கும் பிரம்மசோத்தை முன்னிட்டு வெங்கடேச பெருமாள் கருட சேவைக்காக தமிழ்நாட்டு பக்தர்கள் சார்பாக 11 திருக்குடைகள் வந்து ஆண்டுதோறும் சமர்ப்பிப்பாங்க. இது அழகிய வெண்பட்டு நிறத்தில் வந்து இந்த குடைகள் இருக்கும். இது சென்னை பூக்கடை தேவராஜ முதலி தெருவில் உள்ள சென்னை கேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருப்பதி திருக்குடை ஊர்வலம் வந்து இங்கிருந்து தொடங்குகிறது. தொடர்ந்து திருக்குடைகள் ஊர்வலமாக என்எஸ்சி போஸ் ரோடு சாலை, கோவிந்தப்ப நாயகன் தெரு சந்திப்பு, யானைக்காவணி வால்டாக்ஸ் ரோடு சாலையாக மாலை பேசன் பிரிட்ஜுக்கு சென்றடையும். அங்கிருந்து சூளை பட்டாளம் ஓட்டேரி வழியாக இரவு அயனாவரம் காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து இந்த குடைகளை எடுத்துகிட்டு வந்து வச்சு நைட்டை வந்து அங்கேயே தங்கிடுவாங்க. இந்த குடைகளை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் வந்து இங்கே கூட்டம் கூட்டமாக திருவிழா போல் வந்து தங்கள் குழந்தைகளோடையும் உறவினர்களோடையும் வந்து இங்கே மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோட காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவும் அதிகமாக தென்படுது. இது மட்டும் இல்லாமல் இருபுறமும் வந்து இந்த மாதிரியான கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகளை வந்து இங்கே போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே என்னென்னலாம் நடக்குது, விழா கோலத்தை வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்றத நம்ம இந்த வீடியோலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். கடந்த 2 வருடங்களாக கொரோனா பரவல் இருந்தனால எந்தவித விசேஷமும் நடைபெறாதனால இந்த திருப்பதி திருக்குடை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உற்சாகமாக மக்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகளில் வந்து மக்கள் குவிந்து தேவைப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கிட்டு செல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே சிறப்பு ஏற்பாடாக வரும் பக்தர்களுக்கு உணவு அளிக்கும் விதமாக, அதாவது அன்னதானம் போடுறதுக்கு இந்த மாதிரி சிலைகளை வைத்து சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் சிறப்பு நிகழ்ச்சியெலாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இதையும் இங்கே மக்கள் வந்து கூட்டமாக கூடி வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இசை நிகழ்ச்சிங்க வந்து இங்கே வருடந்தோறும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய சிறு வகையான ராட்டினங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு வர குழந்தைங்களை வந்து ரொம்ப மகிழ வைக்கிறாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பெரும்பாலான கடைகள் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு தேவையான இந்த பொம்மை வகையான பொருட்களை வந்து இங்கே விற்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க. வியாபாரிகள் பார்த்திங்கன்னா இங்கே பல வகையான குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இங்கே குறைந்த விலையில் வந்து இங்கே விட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. குடையை பார்க்குறத விட இங்கே இருக்க கடைங்களை வந்து என்ன இருக்குதுன்றது பார்க்குறதுக்கோசமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த ரோட்டில் நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கடவுளோட சிலைகள்லாம் வச்சு இவங்க
அதுக்கு வந்து பூஜைலாம் பண்ணி வரவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரத்திலாம் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இடத்துலையும் பிரசாதமும் வந்து இவங்க இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த திருமலை திருக்குடைகள் இன்று இரவு அயனாவரம் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலே தங்கிவிட்டு மறுநாள் அதாவது 26ஆம் தேதி குன்னூர் நெடுஞ்சாலை வழியாக அயனாவரம் பெரம்பூர் அகரம் சந்திப்பு திருவிக நகர் கடைசியாக வந்து வில்லிவாக்கம் சென்றடையும். அங்கிருந்து 27ஆம் தேதி காலை திருக்குடை ஊர்வலம் பார்த்தீங்கன்னா பாடி முகப்பேறு அம்பத்தூர் வழியாக அத்திப்பட்டு திருமலை வாயிலுக்கு சென்றடையும். அங்கிருந்து 28ஆம் தேதி காலை புறப்பட்டு இது பட்டாபிராமம் வழியாக திருவள்ளூர் போயிருக்கோம். திருவள்ளூர்லேருந்து 29ஆம் தேதி திருப்பதி சென்றடையும். அங்கு திருப்பதி செல்லும் வழியில் திருச்சென்னாவூர் பத்மாவதி தாயாருக்கு 2 திருக்குடைகளை சமர்ப்பிப்பார்களாம். அதாவது 2 குடையை வந்து அங்கே கொடுத்துருவாங்களாம். அங்கிருந்து செல்லக்கூடியது 30ஆம் தேதி திருமலைக்கு வந்து சென்றடையும். திருமலையில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குடைகள் மாட வீதியில் வலம் வரும். வஸ்திரம் மற்றும் மங்கள பொருள்களுடன் திருப்பதி ஐயர்கள் முன்னிலையில் திருமலை தேவஸ்தானத்துக்கு வந்து இது ஒப்படைக்கப்படுகிறது. அதாவது திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் இந்த திருக்குடைகளை சமர்ப்பணம் செய்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸான தான் வந்திருக்கோம். இங்கே அழகான விளக்குகள்லாம் போட்டு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிற வழியை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அலங்கரித்து சாமியோட சிலைகளை வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பான பூஜையெல்லாம் செஞ்சு ஆரத்தி எடுத்து வரும் பக்தர்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க. இதை வந்து நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வணங்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து மெயினான பெருமாள் சிலை வந்து வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து பத்மாவதி சிலைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. இங்கே இந்த 2 கடவுள் சிலைகளும் பார்த்தீங்கன்னா பூக்களாலே சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கீழேயே வந்து கடவுளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்களை வந்து பெரிய பெரிய இலையில் போட்டு இங்கே படைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட இடத்தை நோக்கி தான் திருப்பதி திருக்குடைகள் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேரில் வந்து திருப்பதி கொடையை பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எப்படி சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்கன்றதையும் இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு என்டிகே.